பாப்பு கண்ணா கவனிமா, ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9 அடுத்தது என்ன நம்பர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 11, ஆனா நம்ம இப்படி பார்த்த உடனே என்ன நினைப்போம், 13 நினைச்சிருவோம். ஏன்னா இங்க முடியும் போது என்ன வந்துருக்குது, 35, 37. அதனால நிறைய குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 3, 5, 7, 9 உடனேயே 13, 15, 17, 19 அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இங்க என்னன்னா ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9 எக்ஸட்ரா போட்டு 35, 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கும் பொழுது ஒரு சீட்டானது 7 மடங்காக, நல்ல கவனி, 7 மடங்காக அல்லது பகா எண்ணாக, பல்லதுன்னு வந்துருச்சா, அப்ப என்னது நிகழ்த்தகவின் கூட்டல் தேற்றம். 7 மடங்குனா என்னடாக்கண்ணா, 1, 7, 7, 2, 7, 14. ஆனா 14 வராது, ஏன்னா ஒற்றை எண்ணில்தான் வருது. அடுத்து என்னது 3, 7, 21. அப்ப 21 அப்படின்றது இதுக்குள்ள வருமா? அப்ப எஸ் என்னென்ன வரணும் நமக்கு, 3, 5, 7, 9, 11, 13, 14, 15, 17, 19, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. ரைட்டா அடிக்கண்ண, புரியுதா புரியலையா? நான் எப்படி ஒரு பொண்ணு வந்து கேட்டா, மிஸ் இது எப்படி மிஸ், இங்க பாருங்க 7 மடங்குனா 1, 7, 2, 7, 14, 3, 7, 21, 4, 7, 28, அடுத்தது 5, 7, 35, அப்ப 28 வராது. புரியுதுங்களா? ஆக்சுவலா இது என்னன்னா இந்த ஒற்றை எண்கள் 1 வரல, அவ்வளவுதான். இதுல என்ன வரல, 1 வரல. இப்ப NFS எத்தனை இருக்குதுன்றத கவனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஆக்சுவலா எப்படி கணக்கணும்னா, நல்லா கவனி, இந்த இடத்துல எப்படி வரணும்னா, இங்க 4 இருக்கு, இருக்கா, இங்க 5, 5 இருக்குது, 10, 14, 18. NFS ஈக்குவல் டு 18, அப்படி குயிக்கா சொல்லிடலாம். இல்ல அப்படின்ற குழந்தை நீ எண்ணி எழுது, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. NFS ஈக்குவல் டு 18. ரைட்டுங்களா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது என்ன வேணும்ன்றத கவனிங்க. இப்ப கூட்டல் தேற்றம் கண்டிப்பா வரும். ஏ அல்லது அப்படின்னு இப்ப ஏ ஈக்குவல் டு என்னது, 7 மடங்கு, என்னது 7 மடங்கு, 7 மடங்கு எங்க, இல்லாட்டி என்ன எழுதுவோம், ஏ என்பது 7 மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு எழுதுவோம். ரைட்டா, ஷார்ட்டா எழுதிக்கணும். அடுத்தது 7 மடங்கு, எதெல்லாம் 7 மடங்கு, ஏ ஈக்குவல் டு எதெல்லாம் 7 மடங்கு சொல்லு பார்க்கலாம். 7 மடங்குனா 7 வரணுமா வேணாமா, வரணும். 7, 1, 7, 7, 2, 7, 14 வராது, இரட்டைப்படை எண்ணே கிடையாது. 3, 7, 21, 4, 7, 28 இரட்டைப்படை எண் வராது. அடுத்தது 5, 7, 35 வந்துருச்சா, 3. அப்ப டக்குன்னு என்ன எழுதிடலாம், NFA = 3 எழுத முடியுமா, முடியாதா, தாராளமா எழுதலாம். ரைட்டா? இப்ப இங்க 7, 21, 35 NFA = 3, PFA = 3/18. சரியா? அடுத்தது பி, பி ஈக்குவல் டு பகா எண்ணாக இருப்பது. பகா எண் எங்க, பி என்பது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, புரியுதா? இது எங்க, ரைட்டா? அப்ப பி ஈக்குவல் டு பகா எண்ணா என்ன, 1 தன்னாலும் வகுபடக்கூடிய எண், 2 வகுதிகள் தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்ப எது எதுன்னு பார்த்தா 3, 1வாய்ப்பாட்டிலையும் 3வாய்ப்பாட்டிலையும் தான் வரும் அது. ரைட்டுங்களா? 1வாய்ப்பாட்டிலையும் இப்ப புரிதலுக்காக நான் முத இங்க உனக்கு போட்டுறேன், அதுக்கப்புறம் 3. ரைட்டா? அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது என்னது 7. 9 வருமா, வராது. ஏன், 3வாய்ப்பாட்டுல அது வரும், வெறும் 9, 1 எழுத்திருப்ப. ஆனா என்ன வரும், இதுக்கு
ஒன்னு கமா மூணு கமா ஒன்பதுன்னு வரும். அடுத்தது என்னது? பதினொன்னு, ரைட்டா? அடுத்தது பதிமூணு. பதினஞ்சு வருமா? வராது. ஏ ஒன்னு கமா பதினஞ்சு. இன்னொன்னு என்ன வந்துடும்? அஞ்சுன்னு வந்துடும். அப்ப ரெண்டு வகுதிகளை தாண்டிருச்சு. ஒன்பது ரெண்டு வகுதிகளை தாண்டிருச்சு. அடுத்தது என்னது? பதினேழு. அடுத்தது என்னது? பத்தொன்பது. அடுத்த இருபத்தொன்னு வருமா? வராது. ஏன்? ஒன்னு கமா இருபத்தி ஒன்னு கமா மூணா வாய்ப்பாட்டுல வருமா வராதா? வரும். அப்ப ரெண்டு வகுதிகள் தாண்டிடு. அடுத்தது என்னது? இருபத்தி மூணு. இருபத்தஞ்சு வருமா? வராது. ஏன்? அஞ்சாம் வாய்ப்பாட்டுலயும் வரும். ஒன்னு கமா இருபத்தஞ்சு, அது இல்லாம என்ன வந்துருது? அஞ்சாம் வாய்ப்பாடு வந்துருது. அப்ப அதையும் எடுக்காதீங்க. அடுத்தது இருபத்தி ஏழு. இருபத்தி ஏழு எந்த வாய்ப்பாட்டுல வரும்? மூணா வாய்ப்பாட்டுல வந்துடும். ஏழையும் ரெண்டையும் கூட்டினா ஒன்பது. அதாவது டிவிசிபிலிட்டி பை த்ரீ, அதாவது வகுபடு தன்மை, மூணால் வகுபடும் தன்மைன்னா என்னது? இலக்கங்களினுடைய கூடுதல் மூணா வாய்ப்பாட்டுல வந்துச்சுன்னா அந்த எண் மூணா வாய்ப்பாட்டுல வரும். ஏழை ரெண்டையும் கூட்டினோம்னா ஒன்பது, ஒன்பதுன்றது மூணா, அதனால இதுவும் வராது. அடுத்தது இருபத்தி ஒன்பது. ஒன்னு கமா இருபத்தி ஒன்பது தான் இருக்கு. அடுத்தது என்னது? முப்பத்தி ஒன்னு. முப்பத்தி மூணு என்ன வரும்? மூணா வாய்ப்பாட்டுல வரும். ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணு, இல்லாட்டி மூணையும் மூணையும் கூட்டினா என்னது? ஆறு. ஆறுன்றது மூணா வாய்ப்பாட்டுல வரும். அப்ப அதுவும் கிடையாது. அடுத்தது என்னது? முப்பத்தி ஏழு. சரியாடா அதனா? புரியுதா புரியலையா? அவ்வளவுதான். அதனால எது அது? மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு. என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை வந்திருக்குதுன்னு பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு. என் ஆஃப் பி ஈக்குவல் டு பதினொன்னு. பி ஆஃப் பி ஈக்குவல் டு பதினொன்னு பை பதினெட்டு. அடுத்தது ஏ வெட்டு பி. ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அந்த ப்ரௌன் கலர் கிரீன் கலர் எதுல வருது? ஏழுல வருதா? அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன? ஏ வெட்டு பின்றது என்ன? என்ன இருக்கணும்? ஏழின் மடங்காகவும் இருக்கணும், பகா எண்ணாகவும் இருக்கணும், ரைட்டா? அப்ப ஏழு. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி ஒன்னு. பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? ஒன்னு. என் ஆஃப் எஸ் என்ன? பதினெட்டு. இங்க ஒண்ணு வருதா? இங்க ஒரு விடை வருதா? இங்க ஒரு விடை வருதா? இப்ப கூட்டல் தேற்றம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி, ரைட்டா? பி ஆஃப் ஏ என்னது? மூணு பை பதினெட்டு. பி ஆஃப் பி என்னது? பதினொன்னு பை பதினெட்டு. பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? ஒன்னு பை பதினெட்டு. அப்ப இங்க என்ன இருக்குது? கீழே பகுதிகள் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நியூமரேட்டர் தொகுதிகள்ல மூணு கூட்டல் பதினொன்னு கழித்தல் ஒன்று. புரியுது அடிக்கண்ண? அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? பதினொன்னையும் மூணையும் கூட்டினா பதினாலு. பதினாலு கழித்தல் ஒன்னு பை பதினெட்டு. அப்ப என்னது? பதிமூணு பை பதினெட்டு. சரியா? இல்ல மிஸ், இப்படி செய்யல நான். இதுக்கு பதிலா வேற மாதிரி செய்யறானாலும் தாராளமா செய்யலாம். எப்படி? மூணுல இருந்து ஒன்னு போச்சுன்னா என்னது? ரெண்டு. மூணுல இருந்து ஒன்ன கழிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? பதினொன்னுல இருந்து கண்ணு நாங்க சொல்றல, கணக்கீடுன்றது உன்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி. இப்ப பாருங்களேன் வேற கலர் தான். இப்ப நான் மூணுல இருந்து ஒன்னு கழிச்சா என்ன வரும்? ரெண்டு பிளஸ் பதினொன்னு பை பதினெட்டு. அப்ப என்னது? பதிமூணு பை பதினெட்டு. இன்னொரு விதம் எப்படி போடலாம்? பதினொன்னுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா என்னது? பத்து. அப்ப மூணு கூட்டல் பத்து பை பதினெட்டு. பதிமூணு பை பதினெட்டு. சரி, இப்ப இப்படி போடலாம், இல்ல இது மாதிரி போடலாம், இல்லாட்டி இப்படி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். புரிஞ்சுதா? இதுல எழுதும் போது மட்டும் கரெக்டா எழுதுங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க அந்த தப்ப பண்ணாங்க. மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது. அடுத்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது. அடுத்தது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் நீ எழுதும் போது ஒரு பெட்டியில் இப்படி கொடுத்து என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் சம வாய்ப்பு முறையில் எடுக்கும்போது ஒரு சீட்டானது ஏழின் மடங்காக அல்லது பகாயனாக இருப்பதற்கான நிகழ்த்தகவுனா இப்படி எழுதணும். அப்ப மூணுல இருந்து ஆனா முடிகிற எண் இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அப்ப ஒற்றை எண்ணுன்றது தெரியுது நம்ம. புரிஞ்சுது? அதனால அந்த தப்பு பண்ணக்கூடாது. சரியாடா தானா?